ஹாய் நண்பா நண்பீஸ், இந்த பதிவு என்ன பார்க்கலான்னா லேட்டஸ்ட்டாக வெளியே வந்து கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டிவி சேனல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெலாம் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, டிவி நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை பேரழிவு, பெரிய விபத்து, இது போன்ற சம்பவங்கள்லாம் நிறைய பப்ளிஷ் பண்ணுறாங்க, வெளியிடுறாங்க. ஸோ இது வந்து பார்வையாளர்கள் பார்க்குறப்போ பீதி அடையாமல் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஒன்றுமே இல்லைங்க, அந்த தொடர்பான காட்சிக்கு நீங்கள் ஒளிபரப்பு செய்கிறப்போ அதில் தேதியும் நேரத்தையும் குறிப்பிட வேண்டும் சொல்கிறாங்க. இதே விஷயமா எல்லா தனியார் செய்தி சேனலுக்கும் மத்திய அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. இதே விஷயமா மத்திய அரசு வந்து என்ன உத்தரவு பிறப்பித்திருக்காங்கன்னா, இயற்கை பேரிடர், ரயில் விபத்து போன்ற பெரிய சம்பவங்கள் விஷயமா செய்தி சேனல்லாம் வந்து தொடர்ந்து வந்து செய்தி வந்து வெளியிடுறாங்க. ஆனால் வந்து இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்கு, எங்கே நடந்திருக்கு, அதை ப்ராப்பராக வந்து குறிப்பிட மாட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த விபத்து நடந்து பல நாட்களுக்கு அப்புறமா அந்த செய்தி சேனலில் வந்து அது விஷயமா காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒளிபரப்பு செய்கிறாங்க, சோஷியல் மீடியா சைட்ஸில் வந்து பரப்புகிறாங்க. இது வந்து மக்கள் பார்க்குறப்போ விபத்து வந்து இப்போ நடந்திருக்கா, அப்போ நடந்திருக்கா, பழைய சம்பவமாக புதிய சம்பவமாக எதுவுமே தெரியாமல் குழம்பி போயிருக்காங்க. இதுமாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சோஷியல் மீடியா சைட்ஸில் பார்க்குறோம். அதனால் இந்த பார்வையாளர்களுடைய தவறான புரிதல் தவிர்ப்பதற்காக என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இயற்கை பேரிடர், பெரிய விபத்துகள் போன்ற சம்பவங்கள் நடக்கிறப்போ செய்தி வெளியிடுறப்போ அது தொடர்பான காட்சிகளை தேதியும் நேரம் ரெண்டுமே முக்கியம் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக குறிப்பிடணும். இந்த உத்தரவு எல்லா தனியார் சேனலும் கண்டிப்பாக தவறாமல் கடைபிடிக்க வேண்டும்ன்ற உத்தரவு போட்டிருக்காங்க. அடுத்த மேட்ரு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாருன்னே தெரியாத ஒரு நபர்கிட்ட பணம் வாங்குறதும் சரி, பணம் அனுப்புறதும் சரி சட்டவிரோதமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அறிமுகமே இல்லாத ஒருத்தருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீ சட்டவிரோதமாக பணம் அனுப்புறதாகட்டும், அது சட்டவிரோதமாக பணம் பெறத்தாகட்டும், இந்த செயல்பாடுகளை நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா உங்கள் பேங்க்குக்கும் ரத்து செய்வாங்க, அது மட்டும் இல்லாமல் தண்டனையும் கிடைக்கும்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது விஷயமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதிகாரியை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைபர் மோஸ்டில் வந்து ஈடுபடக்கூடிய கும்பல் என்ன பண்ணுவாங்கன்னா, பணத்தை வந்து பொதுவாக மற்றவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் போடுவாங்களாம். அப்படி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துச்சுன்னா அதை நீ கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா அது சட்டவிரோதம் சொல்லியிருக்காங்க. தெரியாத ஒருவருடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துச்சுன்னா பேங்க்கு அல்லது போலீஸாருக்கிட்ட தகவல் தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்பப்போ உங்கள் பேங்க் டிரான்சாக்ஷனாக கரெக்டாக இருக்கான்னு சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. இது போன்ற பிரச்சனையில் சிக்காமல் இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்த மேட்ரு, நாடு முழுவதும் சிம் கார்டு விஷயமா ஒரு முக்கியமான ரூல்ஸ் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது. செப்டம்பர் 1 அமல்படுத்த போகிறாங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் 1 இந்த ரூல்ஸ் அமலுக்கு வந்த அப்புறமா அன்வான்ட் கால்ஸ்லாம் அதிகமாக வராது. டெலிகாம் நிறுவனங்களுக்கு இது விஷயமா உத்தரவு போட்டிருக்காங்க. ஸ்பேம் கால், ஃபேக் கால்ஸ்லாம் வந்து கட்டுப்படுத்துவதற்காக இந்த புதிய விதியை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. எந்த நம்பர்லேருந்து அடிக்கடிக்கு வந்து மார்க்கெட்டிங் விஷயமா, ப்ரொமோஷன் விஷயமா கால்ஸ் வருதோ அந்த நம்பரை 2 வருஷத்துக்கு தடை செய்யவும் உத்தரவும் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் இந்த ஸ்பேமு, மோசடி அழைப்புகளுக்கு யார் கனெக்ஷன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அந்த நிறுவனத்தையும் தடை செய்ய அறிவுறுத்தியிருக்காங்க. அடுத்த மேட்ரு, திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஒரு முக்கியமான ரூல்ஸ் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. ஒரு முக்கியமான கட்டுப்பாடு போட்டிருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நீ திருப்பதியில் நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த 2 மாதம் வந்து இந்த நேரத்தில் மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும். செப்டம்பர்லேயும் ஆகட்டும், ஆகஸ்ட்லேயும் ஆகட்டும், இந்த 2 மாதமும் பார்த்தீங்கன்னா வன விலங்குகள்லாம் குட்டிகளை ஈன்று அவற்றுக்கு வந்து பாலூட்டம் காலம் சொல்கிறாங்க. இதனால் வந்து இந்த 2 மாதத்துக்கும் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை மட்டுமே பக்தர்கள்லாம் அப்புறம் உள்ளூர் மக்கள்லாம் இருசக்கர வாகனத்தில் பயணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. நைட் ஹவர்ஸில், அதாவது after 9:00 மேலே நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது. 9:00 இருந்து காலையில் 6 மணி வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது. அப்படி மீறி நீங்கள் 2-வீலரில் ட்ராவல் பண்ணிங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம், இது வந்து புதுச்சேரி மக்களுக்கானது. புதுச்சேரியில் எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு திட்டம் கொண்டு வர போகிறாங்களாம். சூப்பரான ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. இதுமாதிரி தமிழ்நாட்டிலும் எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி எல்லா ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் கண்டிப்பாக இதை பண்ண சொல்லி நம்ம அரசாங்க தரப்புல ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, போதையிலா தமிழ்நாடு உருவாகும் வகையில ஒரு விழிப்புணர்வு பண்ண சொல்லியிருக்காங்க. போதை பொருள் எதிர்ப்பு உறுதியை வந்து ஏற்க சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் காலேஜ்லயும் இதை பண்ண சொல்லியிருக்காங்க. இளைஞர்கள் மத்தியில போதை பொருள் பயன்பாடு வந்து அதிகரித்திருக்கனால தமிழ்நாடு அரசு பல நடவடிக்கை எடுத்து வராங்க. அதுல ஒரு பகுதியா இந்த விழிப்புணர்வு பண்ண சொல்லியிருக்காங்க. போதை பழக்கத்தினால ஏற்படக்கூடிய தீய விளைவுகள் நான் முழுமையா அறிவேன், நான் போதை பழக்கத்துக்கு ஆளாக மாட்டேன், என்னுடைய உறவினர்
இளைஞர்கள் ஆகட்டும், நண்பர்கள் ஆகட்டும், போதைய பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு நல்ல அறிவுரையை வழங்குவேன். இது மாதிரி மாணவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா உறுதிமொழி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம், அரசு பணி போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி கொடுக்குறாங்க நம்ம அரசாங்கம். இந்த பயிற்சி வகுப்புகள்லாம் ஆகஸ்ட் 12 பதினாறாம் தேதி வரைக்கும் நடைபெறுன்ட்டு தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்க்கு, ரயில்வே, அப்புறம் டிஆர்பி, தமிழ்நாடு சீருடைய பணியாளர் தேர்வு, இது மாதிரி எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் இலவசமாக பயிற்சி கொடுக்குறாங்க. தமிழ்நாடு கரியர் சர்வீஸ் TN.gov.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணோம். ஸோ இது விஷயமா எல்லா டேட்டாவும் அந்த வெப்சைட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த விஷயம், எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ஆகஸ்ட் 22 ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறாங்க. என்ன மேட்டர்ன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பள்ளி மாணவர்களுடைய திறனை மேம்படுத்த அரசாங்கம் பல நடவடிக்கை எடுத்து வராங்க. ஸோ அதில் ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஆகஸ்ட் 22 திருவிழா போட்டிகள் நடைபெறும்ன்ட்டு பள்ளி கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து வகுப்பு வரியாக ஒரு 5 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. 1-2, 3-5, 6-8, 9-10, அப்புறம் 11-12. ஸோ இது மாதிரி 5 பிரிவாக பிரிச்சுருக்காங்க கிளாஸ் வாரியாக. ஆகஸ்ட் 22 ஆகஸ்ட் 30 வரைக்கும் சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு, இந்த மைய கருத்தின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த போட்டி நடத்த போகிறாங்க. அதில் பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, நடனம், அப்புறம் மிமிக்ரி, இது மாதிரி பல வகை போட்டிக்கு நடத்த போகிறாங்க. ஸோ எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்கள் திறனை வளர்த்துக்கோங்க, மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக கருத்துக்களை பகிருங்க. அடுத்த விஷயம், அரசாங்கத்துடைய இலவச ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது விஷயமா வந்து முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக ஸ்மார்ட் ஃபோன்லாம் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம்க்கு யார் யாரெல்லாம் பயன்பெற முடியும்னா, 18 பூர்த்தியாக இருக்கணும், அவங்க வந்து செவித்திறன் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கணும், பார்வையற்றவங்களாக இருக்கணும், இந்த மாற்றுத்திறனாளிகள்லாம் பயன்பெற முடியும். இந்த ஸ்கீம் கீழே இசேவை மையம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். TNESEVAY.TN.GOV.IN இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஆகஸ்ட் 19 அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் கேட்டிங்கன்னா, யூஜி முடித்தவங்க, பிஜி முடித்தவங்க, இல்லை தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா அவங்க அப்ளை பண்ணலாம், சுய தொழில் பண்ணுறீங்களா அவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்காக ஒரு சர்டிஃபிகேட்லாம் இருக்குது, மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் சர்டிஃபிகேட்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த வெப்சைட்டை அப்ரோச் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த விஷயம், சென்னை மெட்ரோ விஷயமாக ஒரு சூப்பரான அப்டேட்டுங்க. சென்னையில் 6 போட்டிகள் கொண்ட மெட்ரோ ரயில் இயக்க 28 ரயில்களை கொள்முதல் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னையில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலா 4 போட்டி கொண்ட ரயில் தான் வந்து ஓடிட்டுருக்கு. 45 மெட்ரோ ரயில்கள் இயக்குறாங்க. 2 வழித்தடங்களில் 54 கிலோமீட்டர் தூரத்துக்கு இயக்குறாங்க. இதில் தினசரி பார்த்தீங்கன்னா 3,00,000 பேர் வரைக்கும் பயணம் செய்து வராங்க. இந்த 2 வழித்தடங்களையும் பயணியர் வசதிக்காக கூடுதலாக 6 போட்டிகள் கொண்ட மெட்ரோ ரயில்கள் கொள்முதல் செய்ய அரசு திட்டமிட்டாங்க. இதுக்காக அறிக்கையும் தயார் பண்ணாங்க. இதுக்கு வந்து மத்திய அமைச்சரையும் ஒப்புதல் கொடுத்தாச்சு. இப்போது இந்த மெட்ரோ ரயில் தயாரித்து பெறுவதற்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் வரைக்கும் ஆகலாம் சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் வந்து, பேங்க் அக்கௌண்ட் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களாம் வந்து 4 பேர் வரைக்கும் நாமினியாக நியமிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. நம் நாடு முழுக்கமே பார்த்தீங்கன்னா பேங்க்கில் உரிமையை கேட்காமல் இருக்கும் தொகை வந்து கடந்த மார்ச் 2024 நிலவரப்படி வந்து 78 கோடியாக இருக்குது. பல காரணங்களால் பணம் எடுக்க முடியாமல் வாடிக்கையாளர்லாம் சிரமப்படுறாங்க. இதற்கு தீர்வு காணுவதற்காக என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 4 பேர் நியமிக்க மத்திய அரசு வந்து முடிவெடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து ஒப்புதலும் கொடுத்தாச்சு. இப்போ வரைக்கும் ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் ஒரு நாமினி மட்டும்தான் நியமிக்கிறாங்க. சப்போஸ் வந்து அந்த அக்கௌண்ட் உள்ள இறந்துட்டாங்கன்னா, அந்த நாமினியும் இறந்துட்டாங்கன்னா, இது மாதிரி பல்வேறு காரணங்களால் அந்த பணத்தை வந்து குடும்பத்தினர் வந்து பெற முடியாத சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் 4 பேர் வந்து நாமினியாக நியமிக்க போகிறாங்க. அடுத்த விஷயம், பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டு. 2024 முதல் 2029 வரைக்கும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் கீழே கிட்டத்தட்ட 130,000 வரைக்கும் நிதியுதவி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0 ஸ்கீமுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமாக அடுத்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நகரப்புறங்களில் 1 கோடி வீடுகள் கட்டித்தர போகிறாங்க. ஆக மொத்தம் 3 கோடி வீடுகள் கட்ட மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதில் 2 கோடி பார்த்திங்கன்னா கிராமப்புறத்துக்கும், 1 கோடி நகரப்புறத்துக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசு 44 கோடி மதிப்பிலான முதலீட்டு திட்டங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சைன் பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து ஒப்புதலும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நேற்று தான் நடந்திருக்கு. இதனால் என்ன நடக்க போகுதுன்னு கேட்கலாம். கிட்டத்தட்ட வந்து 24,000 மேற்பட்டவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க.
கிட்டத்தட்ட 15 நிறுவனங்களுடைய முதலீடு திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸு, அப்புறம் உணவு பதப்படுத்தல், ரெனியூவபிள் எனர்ஜி, பேட்டரி உற்பத்தி, இது மாதிரி பல துறைகள் வந்து இடம்பெற்றிருக்கு சொல்கிறாங்க. சரி, எந்தெந்த மாவட்ட மக்கள் இதனால் பயன்பெற முடியும் கேட்டிங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே பயன்பெறலாம். அங்கே வந்து பிரபல நிறுவனம் வந்து 22,000 கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து 2,000 மேற்பட்டவருக்கு வேலை கிடைக்கும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டம், ஸோ இந்த மாவட்ட மக்களும் பயன்பெற முடியும். அங்கே வந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள்லாம் முதலீடு பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஈரோடு மாவட்ட மக்களும் பயன்பெற முடியும். ஈரோடு மாவட்டத்தில் மில்கி மிஸ்ட் நிறுவனம் கிட்டத்தட்ட 1,777 கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களும் பயன்பெற முடியும். ஸோ அங்கேயும் வந்து பிரபல நிறுவனம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,500 கோடி ரூபாய்க்கு மேலே முதலீடு பண்ணியிருக்காங்க. விரைவில் நான் சொன்ன இந்த மாவட்டங்களில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்ன்ட்டு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டசபையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நம்ம தமிழ்நாடு அரசு 2030 $1 trillion பொருளாதார நிலையை அடைய வேண்டும்ன்ட்டு இலக்கை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம். இந்த இலக்கை அடைய இப்போ தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா பல முயற்சி எடுத்து வராங்க. முக்கியமாக முதலீட்டை இருக்க நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியா குலையாகட்டும் இல்லை அப்ராட்லேயே ஆகட்டும் நிறைய முதலீட்டை இருக்கணும்ன்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலினும் அமைச்சர்களும் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போகிறாரு. அமெரிக்காவில் கூகுள் சிஓஓவை மீட் பண்ண போகிறாரு. நிறைய முதலீடுகள் கொண்டு வரதுக்காக நிறைய விஷயம் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ரு இந்த ATP கமிஷன் விஷயமா ஒரு மத்திய அமைச்சர் வந்து முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காரு. அது என்னென்னு பார்க்கலாம். இந்த ATP கமிஷன் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்டரும் இன்க்ரீஸ் ஆகும், பேசிக் சேலரிலாம் இன்க்ரீஸ் ஆகும். இது நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம் தான். ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இப்போ 2.57 இருக்குது, இது வந்து 3.68 இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அப்படி நடந்தால் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சேலரி 45% மேலே இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க. இந்த ATP கமிஷன் விஷயமா சென்ட்ரல் கவர்மெண்ட் தாக்கல் பண்ண பட்ஜெட்டில் ஏதாச்சும் ஒரு அப்டேட் இருக்கும் எதிர்பார்த்தோம், நான் எந்த அப்டேட்டும் வரலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது விஷயமா எந்த ஒரு பரிசீலனையும் இல்லை, இது விஷயமா இப்போ எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக மத்திய நிதி செயலரான TV சோமநாதன் என்ன சொல்லியிருக்காருன்னா, 8th pay கமிஷன் 2026 தான் வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு இன்னும் கால அவகாசம் இருக்குது. 8th ஊதியக்குழு 1 January 2026 அன்று தான் வர வேண்டும். நம்ம இப்போ வந்து 2024 இருக்கோம், இன்னும் அது கால அவகாசம் இருக்குது. அது வர வேண்டிய டைமில் கரெக்டாக வரும் சொல்லியிருக்காரு. இவர் கொடுத்த அப்டேட் படி பார்த்தீங்கன்னா 8th pay கமிஷன் அமலுக்கு வராதுன்னு சொல்லவே இல்லை, அதை அமல்படுத்த கால அவகாசம் இருக்குது தான் சொல்லியிருக்காரு. ஸோ முக்கியமான பொறுப்பில் இருக்கிற இவர் இப்படி சொல்லியிருக்கிறப்போ கண்டிப்பாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கிட்ட ஒரு புதிய நம்பிக்கையை வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். அது இல்லாமல் June 2024 இந்த 8th pay கமிஷன் உருவாக்குவது விஷயமா 2 பிரதிநிதித்துவங்கள் பெறப்பட்டிருக்கத்தான் நிதித்துறை இணையமைச்சரான பஞ்சங் சௌத்ரியும் கூறியிருக்காரு, உறுதிப்படுத்தியிருக்காரு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதனால 2026 கண்டிப்பாக 8th pay கமிஷன் நடைமுறைக்கு வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட டிஎன்எஸ் அலவன்ஸ் விஷயமா முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. இந்த வாட்டி வந்து ஒரு 3% வந்து உயர்வு இருக்கலாம், டிஎன்எஸ் அலவன்ஸ் ஹைக் பண்ணலான்ட்டு அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்களாம். இதனால் சீனியர் ஊழியர்களுக்கு சுமார் 190,000 ரூபாய் வரைக்கும் நிதி ஒதுக்கப்படலாம் சொல்கிறாங்க. அப்படி நடந்தால் கிட்டத்தட்ட 1.5 கோடி குடும்பங்கள் டைரெக்டாக பயன்பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து 50% வந்து ரீச் ஆகிருக்கு. இப்போ 3% இன்க்ரீஸ் பண்ணால் 53% மாறும். ஸோ அப்படி வந்து மாறுச்சுன்னா இப்போ 15,000 ரூபாயாக அகவரிப்படை யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு 16,500 ரூபாயாக அகவரிப்படையை வந்து கிடைக்கும் சொல்கிறாங்க. அது போக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம்லேயும் மாற்றங்களை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு எடுத்துருக்கா பல நாளாக செய்திகள் வெளிவந்துட்டு தான் இருக்குது. கடைசியாக கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் வாங்கின வருமானத்தில் 40-45% வரைக்கும் பென்ஷனாக கிடைக்கும் வகையில் புதிய பென்ஷன் ஸ்கீமில் ஒரு சில ரூல்ஸ்லாம் மாற்ற போகிறாங்களாம். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையே இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் நடைமுறைக்கு வரணுன்ட்டு தான். ஏன்னா வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் இருக்கிற பெனிஃபிட் நியூ பென்ஷன் ஸ்கீமில் இல்லை, அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்குது. இதே விஷயமாக பல வருஷமாக போராடி வராங்க. கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வராமல் நியூ பென்ஷன் ஸ்கீமில் மாற்றத்தை ஏற்படுத்துறன்ட்டு ஒரு குழு அமைத்திட்டு ரொம்ப காலதாமதம் பண்ணுறாங்க. இது எப்போ நடைமுறைக்கு வரும்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டீசல் பெட்ரோல் ப்ரைஸ்லாம்
கூடி சீக்கிரம் குறைக்க போகிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் சைடில் ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறாங்க, ஒரு திட்டம் வகுத்துருக்காங்க. ஸோ அது நடைமுறைக்கு வந்தப்போ அந்த டீசல் பெட்ரோல் ப்ரைஸ்லாம் வந்து குறைக்க போகுது. அதில் முதல் கட்டமாக டீசல் ப்ரைஸை வந்து குறைக்க முடிவெடுத்திருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் இந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி, ஸோ அது மூலமாக தான் வந்து இந்த பெட்ரோல் டீசல்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்க. அந்த கச்சா எண்ணெயை வந்து இறக்குமதியை குறைக்க மத்திய அரசு பல முயற்சி செய்து வராங்க. அதில் ஒரு முக்கியமான முயற்சி வந்து இந்த பெட்ரோலில் 20% பார்த்தீங்கன்னா எத்தனால் வந்து கலக்க போகிறாங்க. அதனுடைய இலக்கை அடைய அரசாங்கம் விரைவில் தயாராகி வராங்களாம். அதுக்கு முன்னாடியே இப்போ பார்த்தீங்கன்னா டீசலில் 5% எத்தனால் கலப்பு செய்யும் திட்டத்தை வந்து மத்திய அரசு ஆய்வு செய்து வராங்க. இது கூடிய சீக்கிரமாக பண்ண போகிறாங்க. இந்த புதிய திட்டம் விஷயமா லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா பிரதமர் ஆஃபீஸில் இந்த துறை சார்ந்த அனைத்து துறை அமைச்சருடன் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க. டீசலில் எத்தனால் கலந்தால் அது வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பும் குறையும், அது மட்டும் இல்லாமல் கச்சா எண்ணெய் இறக்குமதி செலவும் குறையும், அதுவும் இல்லாமல் டீசலோட திறன் அதிகரிக்கும், டீசல் கம்மியாக செலவாகுதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் பல நன்மைகள் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பண்ணாங்கன்னா விலையும் குறையும் சொல்கிறாங்க, மக்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், நாட்டுடைய பொருளாதாரமும் நல்லா இருக்கும்னு கணித்திருக்காங்க. 2023 மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோலில் எத்தனால் கலப்பு சராசரியாக நாடு முழுக்க 15% வந்து தாண்டி இருக்கு. நம்ம இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளாக வந்து எத்தனால் உற்பத்தி வந்து அதிகரித்த காரணத்தினால தான் இந்த இலக்கு பார்த்தீங்கன்னா இந்த பயோடீசல் உற்பத்தியாளர்கள்லாம் அடையிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சான். இந்த டீசலில் எத்தனால் கலப்பு செய்வதற்கான அடிப்படை கட்டமைப்பு அரசு உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. டீசலில் இப்போ எத்தனால் கலக்கணும்னா அதிக அளவு பசுமை எரிபொருளான எத்தனால் உற்பத்தியை வந்து அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும். இது வந்து சுற்றுச்சூழலுக்கு நல்லதுதான் சொல்கிறாங்க. அது இல்லாமல் கச்சா எண்ணெய் இறக்குமதியை வந்து குறைத்து வெளிநாட்டு செலவினத்தையே வந்து மிச்சப்படுத்தோன்ட்டு அரசு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்திய ஆட்டோமொபைல் ஆராய்ச்சி அமைப்பான ஏஆர்ஐ பார்த்தீங்கன்னா 2018-19 BS3 BS6 இந்த பேருந்துகளில் எத்தனால் கலந்த டீசல் வந்து பயன்படுத்தி சோதனை பண்ணியிருக்காங்க. இதிலிருந்து நிறைய விஷயம் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. வாகன செயல்திறன் வந்து எப்படி இருக்குது, அது வாகனத்துடைய ஆயுள் மதிப்பீடு எப்படி இருக்குது, உமிழ்வு எப்படி இருக்குது, இதுமாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 மணி நேர சோதனையில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எரிபொருள் பயன்பாடும் சாதாரண டீசலை விட சற்று குறைந்திருக்கா, இதுதான் ஆய்வின் முடிவில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த BS6 வாகனங்களில் கூடுதல் சோதனைகள் நடத்தப்பட வேண்டியிருக்கா, அது பண்ண அப்புறமா ஃபுல் முடிவுக்கு வருவாங்க. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, பொதுத்துறை கச்சா எண்ணெய் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அது சீக்கிரமாகவே கனரக வாகனத்தில் பயோடீசல் கலந்த எரிபொருளை சோதனை செய்ய முடிவெடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சரான ஹர்தீப் சிங் பூரி வந்து என்ன சொல்லியிருந்தார்னா, டீசலில் எத்தனால் கலப்பது தற்போது சோதனை நிலையில் இருக்குது, சீக்கிரமாகவே இத்திட்டம் வந்து நடைமுறைக்கு வரும் சொல்லியிருந்தாரு. அப்படி வந்துருச்சுன்னா மக்களுக்கு நிறைய பயன் கிடைக்கும், விலைவாசி கம்மியாகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஸ்கீம் விஷயமா மத்திய அரசு சூப்பரான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. 2024 2029 வரைக்கும் இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை இப்போ ரீசெண்டாக ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சமவெளி பகுதியில் யாரெல்லாம் வீடு கட்டுறாங்களோ அவங்களுக்கு 120,000 ரூபாய் நிதியுதவி கொடுக்க போகிறாங்க. இதுவே வந்து வடகிழக்கு மாநிலங்கள், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்டு, ஜம்மு காஷ்மீர், லடாக்கு இந்த மலைப்பகுதியில் யார் வீடு கட்டுறாங்களோ அவங்களுக்கு 130,000 ரூபாய் நிதியுதவி கொடுக்க போகிறாங்க. இந்த ஸ்கீம் கீழே அடுத்த 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 2 கோடி கூடுதல் வீடுகள் கட்ட போகிறாங்க. இதன் மூலமாக 10 கோடி மக்கள் பயனடைய முடியும் சொல்கிறாங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் இந்த ஸ்கீம் கீழே மொத்த செலவு பார்த்தீங்கன்னா, அதாவது 2024 2029 வரைக்கும் 3 லட்சம் கோடியாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இதில் மத்திய அரசோட பங்கு 2 லட்சம் கோடியும் மாநில அரசுடைய பங்கு 1 லட்சம் கோடியும் அடங்கும் சொல்கிறாங்க. கடந்த March 31, 2024 நிலவரப்படி வந்து கிட்டத்தட்ட 35 லட்சம் வீடுகள் வந்து கட்டி முடிக்காமல் இருக்குது. இது சீக்கிரமாகவே கட்டி முடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இலக்கான 2,95,00,000 வீடுகள் கட்டுவதற்கு சீக்கிரமாகவே இந்த வீடுகள் கட்டி முடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0 இந்த ஸ்கீமுக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் நகரப்புறங்களில் 1 கோடி நகரப்புற ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு குறைந்த விலையில் வீடு கட்டத்தாட்டும், வீடு வாங்கறதாட்டும், இல்லை வாடகைக்கு வீடு எடுக்கிறதாட்டும், இதுக்கெல்லாம் நிதியுதவி கொடுக்க போகிறாங்க. லாஸ்ட் 10 இயர்ஸில் இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீமுக்கு 4 கோடி வீடுகள் கட்டியிருக்காங்க.
இப்போ வந்து 3 கோடி புதிய வீடுகள் கட்ட போறாங்க, அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதுல 2 கோடி கிராமப்புறங்களுக்கும் 1 கோடி வீடு பார்த்தீங்கன்னா நகரப்புறங்களுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அரசாங்கத்தோடைய இந்த ஸ்கீம் மூலமாக பொருளாதாரத்தில் யார் பின்தங்கி இருக்காங்களோ அந்த பிரிவினருக்காகட்டும், குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்களுக்காகட்டும் வீட்டு கடன்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 35 லேக்ஸ் மதிப்புள்ள ஒரு வீட்டுக்கு 25 லேக்ஸ் வரைக்கும் கடன் யார் வாங்குறாங்களோ, அதில் முதல் 8 லேக்ஸ் கடனுக்கு 12 ஆண்டுகள் வரைக்கும் 4% வட்டி மானியம் கொடுக்குறாங்க. தகுதியுள்ள பயனாளிகளுக்கு அதிகபட்சமாக 180,000 மானியம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு தவணைகளில் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த PM அவாஸ் யோஜனா ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கத்தோடைய ஒரு முக்கியமான திட்டமாக இருக்கு. சமுதாயத்தின் நலிவடைந்த பிரிவினராகட்டும், குறைந்த வருமானம் கொண்ட மக்களாகட்டும், நகர்ப்புற ஏழைகள், கிராமப்புற ஏழைகளுக்காகட்டும், நடுத்தர வர்க்கத்தினருக்காகட்டும் மலிவான விலையில் வீடு வாங்குவதற்கு திட்டத்துடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. யார் யாரெல்லாம் வீடு ஃபஸ்ட் டைம் கட்டுறீங்களோ கண்டிப்பாக இந்த ஸ்கீம் மூலமாக பயன்பெற முடியும். லாஸ்ட் ஜூலை மாதம் இந்த ரீட்டைல் பணவீக்கம் 3.54% குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் வந்து இதே டைமில் இந்த விலைவாசி உயர்வுலாம் அதிகமாக இருந்ததுனால இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கான். ஸோ இதில் முக்கியமாக வந்து நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய குறைஞ்சபட்ச இலக்கான 4% குறைவாக பதிவாயிருக்கு. இதுதான் முக்கியமான தருணம்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸில் முதல் முறையாக இந்த ரீட்டைல் பணவீக்கம் பார்த்திங்கன்னா 4% கம்மியாக 3.54% பதிவாயிருக்கு. இதனால் அடுத்து என்ன நல்ல விஷயம் நடக்க போதுன்னா, நானே கொள்கை கூட்டத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய இந்த பெஞ்ச் மார்க் சொல்லுவாங்க, அதாவது இந்த ரிப்போ ரேட்டை வந்து குறைக்க போகிறாங்க. லாஸ்ட் இயர் இந்த ரீட்டைல் பணவீக்கம் 7.44% இருந்திருக்கு. இப்போ இந்த வருஷம் அதே ஜூலையில் 3.54% குறைந்திருக்கு. இந்த ரீட்டைல் பணவீக்கம் வந்து இப்போ கம்மியானதுனால நம்ம நாட்டுடைய வர்த்தகம் பார்த்திங்கன்னா அதிகமாகி பொருளாதாரம் உயர வழிவகுக்கும் சொல்கிறாங்க. இருப்பினும் பார்த்திங்கன்னா இந்த உணவுப் பொருட்களுடைய விலை உயர்வு தொடர்பான பிரச்சனை இன்னுமே இருந்துகிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காமலே இருக்குது. இந்த மாதம் வந்து இந்த மானிட்ரி பாலிசி கமிட்டி நடந்திருக்கு. ஸோ அதில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் என்ன சொல்லியிருந்தார்னா, நம்ம நாட்டின் பணவீக்கம் குறைக்கிறதுல தொடர்ந்து கவனம் செலுத்தவும் ஃபோக்கஸ் பண்ணவும் சொல்லியிருந்தார். நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மானிட்ரி பாலிசி கமிட்டியில் இந்த 2024-25 நிதியாண்டுக்கான பணவீக்க கணிப்புலாம் வந்து வெளியிட்டாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பணவீக்க கணி பார்த்திங்கன்னா 4.5% தொடர்ந்து இருக்கு சொல்கிறாங்க. அதே சமயம் 2025-26 நிதியாண்டுக்கான பணவீக்கம் 4.4% இருக்கும்னு சொல்கிறாங்க. 2024-25 நிதியாண்டின் 2ஆம் காலாண்டுக்கான பணவீக்க கணிப்பு 3.8%லிருந்து 4.4% உயர்த்தப்பட்டிருக்கு. 3ஆம் காலாண்டுக்கான கணிப்பு 4.6%லிருந்து 4.7% உயர்த்தப்பட்டிருக்கு. 4ஆம் காலாண்டுக்கான கணிப்பு 4.5%லிருந்து 4.3% குறைக்கப்பட்டிருக்கு. லாஸ்ட் 5 இயரில் இந்த ரீட்டைல் பணவீக்கம் முதல் முறையாக 4% கம்மியாக வந்திருக்கு, பதிவாகியிருக்கு. நாட்டுடைய சிறந்த பொருளாதாரத்துக்கு வழிவகுக்கும் சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ நண்பர்களே.